Santos, que prazer revê-lo. Bem-vindo. Meus amigos estão logo aqui, por favor. Tranquilo. De nada, senhor. Vamos te ver, Otto. Oh, assisto. பிரேசில்ல உங்களை தேடி கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கு மேல அலைஞ்சு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சரி, இருக்கட்டும். அதான் ஏன் கேக்குறேன். அத சொல்லதான் வந்திருக்கேன். எங்க பாஸ் உங்களுக்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவரை சொல்ற 3 பேரை கொல்லணும். ஒவ்வொரு சாவும் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கணும். நீங்க பண்ணுவீங்கன்னு அவர் நம்புறாரு. நீங்க பண்ண அத்தனை தப்பு ஆதாரத்தோடு இருக்குன்னு எங்க பாஸ் காட்ட சொன்னார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. நீங்க இதுக்கு ஒத்துக்கலன்னா உங்களோட லைஃப் இங்கேயே இப்பவே முடிஞ்சிடும். ஒருவேளை ஒத்துக்கிட்டா இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க எதிர்பார்க்காத பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆப்ஷன் ஏவா இல்ல பியா? நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன். என்ன பண்றீங்க? போய் சொல்லு. Thank you.
ஹாய் பிஷப். ஹலோ மாய். நீ மாறிட்ட, வயசாயிடுச்சுல்ல? முன்ன விட ஆக்டிவா இருக்கேன்னு சொன்ன. ஒருத்தர் என்ன தேடி வரதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் என்னால ஜெயிக்க முடியும். இங்க யாரும் இருக்காங்க? ஒருத்தரும் இல்ல. டைவிங் சீசனும் முடிஞ்சு போச்சு. கம், உன்னோட ரூம் ரெடியா இருக்கு. ட்ரிப் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எங்க ஆட்கள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, ஆனா கவலைப்படாத, நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இங்க எதுவுமே மாறல. சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்ன ஹெல்ப் பண்ணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன ஹெல்ப் தான். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருந்தா தரீங்களா? நான் இங்க போட்ல தான் தங்கிருக்கேன். கண்டிப்பா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. தேங்க்ஸ். இதுல உங்களுக்கு தேவையான மெடிசன் இல்லைன்னா நான் வேணா சப்ளை போட்டு வர சொல்றேன். அவங்க உங்களை புக்கெட்டுக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தருவாங்க. வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டும். சொல்றேன்ல, அவளை விட்டுடு இல்ல நீ செத்துடுவேன்.
இருந்து சொல்றல்ல. உனக்கு கடைசி சான்ஸ் தர முடியாது. என்ன வேணும்? அவன் எங்க இருக்கான்? லுக், நான் கிரெயினுக்கு வேலை செய்யறவல்ல, அதான் உண்மை. பட் அவன் தான் அனுப்புனான். சரி, அவன் எங்க இருக்கான் எனக்கு தெரியாது. நீ எதுக்காக இங்க வந்த? என்னை வச்சு அவன் ஏதோ செய்ய பாக்குறான். எனக்கும் வேற வழி இல்ல. ரைட். அவ ஆட்கள் இங்க யாராவது இருக்காங்களா? நானும் கேக்கல, அவனும் சொல்லல. அப்ப அந்த பிராங்க் யாரு? அது ஒரு சின்ன செட்டப். புரியல. அவ என்னோட எக்ஸ். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கதான் இந்த தீவுக்கு வந்தேன். இதெல்லாம் தற்செயல நடக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னான். அப்பதான் பிராங்க் கொடுத்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணான். என்னை காப்பாத்த கண்டிப்பா நீ வருவேன்னு சொன்னான். என்ன நெருங்கிறதுக்காகவா? யா, பிராங்க் நீயும் போட்ட நாடகத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? அடுத்தது என்ன? உன்னை பார்த்ததும் இந்த செல்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு ரிங் போடுறதும் கட் பண்ண சொன்னாங்க. இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. அடுத்தது அவங்க உன்னை கடத்த போறாங்க, அப்படிதானே? என்ன இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு புரியல? எனக்காக நீ வருவ, அப்போ கிரெயின் உன்னை தீத்து கட்டணும்னு நினைக்கிறேன். அது ஏன்? நான் செய்ய விரும்பாத உன்னை வற்புறுத்தி செய்ய வைக்க பாக்குறாங்க. இப்போ என்ன செய்யலாம்னு சொல்ற? அவங்களுக்கு நீ கால் பண்ணது நானே பண்றேன். அவங்க முதல்ல இங்க வரணும். அவங்கள வச்சுதான் கிரெயின் கதையை முடிக்கணும். நோ, நீ யாரையும் கொல்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். கிரெயின் கொடுக்கற வேலையை செய்யாதவங்களை அவன் உயிரோட விட்டு வைப்பான்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் கொல்றத தான் வேலையா வச்சிருக்கேன். உன்ன உனக்கு பாதுகாப்பு தரேன். எங்க அப்பா ஒரு டாக்டர், ஈஸ்டர்ன் மெடிசன் படிச்சவர். அவர் ஒரு ஹீலர். பிஷப் அவர்கிட்ட தான் படிச்சான். இந்த மாதிரி ஒரு ஆளு
இதெல்லாம் கத்துக்கிட்டாரா? முதல்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, யார் மனசளவுல ரொம்ப அடிபட்டு இருக்காங்களோ அவங்களாலதான் காயத்துக்கு சிறந்த மருந்து கொடுக்க முடியும்னு. மாதங்களுக்கு முன்பு பிரபலமான மிலிட்டரி ஆபரேட்டிவ் ஜீனாத்தும் ஆப்கானிஸ்தானில் உள்ள வாரிசுக்கு உதவி செய்யறதுக்காக காம்போடியா சென்றார். நடந்த அந்த சம்பவம் என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த தீ விபத்துல சில அப்பாவி மக்கள் உயிரிழந்துட்டாங்க. கடுமையான சட்டங்களோ இதுக்கு ஒரு காரணம். நான் இங்க வந்ததும் என் மனசுல எனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தோணுச்சு. சரி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். கிரெயினுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கடத்தலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கம்போடியால நான் ஒரு விடுதி நடத்திட்டு இருக்கேன். அதனால ஒன்னு ரெண்டு இஷ்யூஸ் வந்தது, ஆனா அதை நான் சமாளிச்சிட்டேன். சில வாரத்துக்கு முன்னாடி என் கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் கடத்தப்பட்டாங்க. ரெண்டு நாள் கழிச்சு அவளை என் வீட்டு முன்னாடி ஒரு ட்ரக்ல இருந்து தூக்கி எறிஞ்சாங்க. அடிச்சிருக்காங்க, ஒரு மணி நேரத்திலேயே இறந்துட்டான். கிரேன் கூடவே இருக்கிற அவனோட ரைட் ஹேண்ட் ஜெரமி, நீ நிறுத்தலனா இது இதோட முடியாது, விடுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதான் கதின்னு மிரட்டினா. குழந்தைங்களையும் கொண்டுடுவேணாம், அவங்க தான் என்னோட உலகம். கிரேனோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியல. கடைசியில கிரெயின் சொன்னது பண்ணணும்னு முடிவு பண்ண. எல்லா கப்பல்ஸும் இதை கட்டிக்கிட்டு நெருக்கமா இருக்கணும். நாங்க கப்பல் இல்லை.
சொந்த செலவுல நான் சுண்ணிய வச்சுக்க மாட்டேன். நாங்க இதை குடிச்சே ஆகணுமா? இல்ல, உங்க பிங்கர் டிப்பால இதை தொட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நெத்தில மூணு தடவை போட்டு வச்சுக்கணும். நல்லது நடக்கும். என்ன நல்லது நடக்கும் போது? இப்ப நான் வைக்கிறேன். கண்டிப்பா இப்ப ஏதாவது குடிச்சாங்க. சரி, ஒரு நிமிஷம். நீங்க இன்னும் அழகா தெரியுறீங்க. நீங்க அது எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. இது தாய் லாங்குவேஜ். இட்ஸ் சோ குட். டான்ஸ் பண்ணலாம். வேண்டாம், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. அதே நேரம் நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்கணும். உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அந்த குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே. உயிர் ஒருவேளை அவங்களை கடத்திட்டாலும் இல்லை கொண்டுட்டாலும் ஒரு அனாதைதான். சின்ன வயசுல ஆயுத பயிற்சி கொடுக்கிற ஈஸ்ட் கேங்ஸ்டர்ஸ்க்கு என்ன வித்துட்டாங்க. கிரீனோ அங்கேயே கொடுத்தாருதான். அப்புறம் என்னாச்சு? நான் தப்பிச்சுட்டேன். அதுக்கு காரணம் அவன் தானே சொல்லி அவனை தண்டிச்சிட்டாங்க. அப்ப ஆரம்பிச்சது அதுக்கு பழி வாங்கதான் தேடுறானா? கொல்லாமல் விட மாட்டான். இதுல தப்பே தோல. நான்
நாம என்ன செய்ய போறோம்? இத நான் பாத்துக்கிறேன். யாருக்கு தெரியாம உன் போட்ட தீவோட பின்பக்கமா மறைச்சு வச்சிடலாம். நாளைக்கு ராத்திரி நீ இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிடலாம். அந்த குழந்தைகளும் தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டேன். அப்படின்னா கிரீன் அவன் சொன்ன மூணு கொலையை நான் செய்ய போறதில்லை. ஆனா நீ சேஃப்னு தெரிஞ்சதும் ஒரே ஒரு கொலை நடக்கும். அது கிரீன். அவன் ஆளுங்க அவன் கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. நான் அவனை நெருங்க போறது யாருக்கும் தெரியாது. நான் திரும்பி வர வரைக்கும் நீ இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இதை எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. அவர் ஞாபகமா இது மட்டும் தான் கிட்ட இருக்கு. நான் இதை பத்திரமா பார்த்துக்கிறேன். தேவையில்லை. இது வரைக்கும் நான் யாருக்கும் உயிர் பிச்சு கொடுத்ததில்லை. ஆனால் உனக்கு கொடுக்குறேன். அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எங்கேயாவது ஓடிடு. இத்தனை வருஷத்தில் உன்னோட காமெடி சென்ஸையும் நல்லா வளர்த்துருக்கேன். சார் நேராக விஷயத்துக்கு வரேன். நீ எனக்கு வேணும். ஏன்னா நீ தான் பேச திறந்து பாரு. நீ மூணு பேரை கொலை பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் இவன் தான். பேர் கிரல், மாஸ் மர்டர் அண்ட் வார்லார்ட். அதுவும் இல்லாமல் ஆப்பிரிக்காவுடைய பெரிய வெப்பன்ஸ் டீலர். இவன் இப்போ மலேசியா ஜெயிலில் இருக்கான். தன்னை பாதுகாத்துக்க தானே ஜெயிலுக்கு போனவன். அங்கே இவன் எதிரிங்க இவனை நெருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்ன ட்ராக்கிங் டிவைஸ்? அவனை நீ கொன்னதுக்கு அப்புறம் தான் இதை முழுங்கணும். ஏன்னா இதால் ஏற்படுற ரியாக்ஷனால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஜீனா எங்கே இருக்கா? இந்த கொலைகளை செய்ய ஆர்த்தர் அவன் உன்னை தேடி வருவான்.
நீ அவளை லவ் பண்ணலனாலும் அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. அவ இப்போ ஆபத்தில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். அவள் உயிரோட இருக்க நாட்டி நம்பர்ல கொலையை செஞ்சுட்டு வீடியோ கால்லவா. மூணாவது கொலையை செஞ்சதுக்கு அப்புறம் அவ இருக்கிற இடத்த உனக்கு சொல்லணும். நீ சொல்றத நம்பணுங்கிறியா? உனக்கு அதை தவிர வேற வழியே இல்லை. நான் சொன்னதை நீ செஞ்சா அவ என் பாதுகாப்புல பத்திரமா இருப்பா. இந்த விஷயத்துல நானும் உன்னை ஏமாத்த மாட்டேன், நீயும் என்ன ஏமாத்த கூடாது. இந்த விஷயத்துல நம்மளோட பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சு போச்சு. அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கணும்னு உன்னை நான் வாழ்த்துறேன். அந்த ஜெயில் 70 மைல் தூரத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரத்துக்கு நீ ஏறிதான் போகணும். அந்த வழியா போனா சுறாக்களுக்கு நீ இறையாயிடுவ. அதனால உள்ள போறதுங்கிறது கொஞ்சம் கூட சாத்தியமே இல்ல. அப்படி போனவங்க யாரும் திரும்பினதும் இல்ல. சுத்தியும் நூத்து கணக்கான சோல்ஜர்ஸ் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனியா உள்ள போறதுதான் உனக்கு சவாலான விஷயம்.
விஷயம் மறந்துடாத, இது ஒரு விபத்து மாதிரி இருக்கணும். ஒருவேளை அவன் கத்தியால குத்தி கொல்லப்பட்டா உன் அங்கிருந்து யாராலையும் வெளியெடுக்க முடியாது. குட் லக். எனக்கு அதுலாம் இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லைனால வந்துரு. நண்பா, ஆறு கொலைகள், 23 கொலைகள் ஒவ்வொரு வாரமும் தவறாம செய்வேன். அதுல ஒருத்தன் எனக்கு குறி வச்சிருக்கான். யாருக்கிட்ட இருந்து நீ காப்பாத்தினியோ அவன் என்கிட்டதான் வேலை பார்த்தான். ஓ, ஒருவேளை அவங்க அண்ணனை கொன்னதுக்காக என்ன கொல்ல வந்திருப்பானோ? நான் செய்யற தொழில என் கழுத்துக்கு எப்ப கத்தி வரும்னு எனக்கே தெரியாது. நல்லா இருக்க. உனக்கு எப்படி அவன் என்ன கொல்ல வரான்னு தெரியும்? அவன் பேசினதை கேட்டான். நானும் அங்க தானே இருந்தேன், எனக்கு எதுவும் அந்த மாதிரி கேட்கலையே. ஒருவேளை அது உன் காதில் விழாம இருந்திருக்கலாம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கிரல், இங்க உன்னோட ராஜ்யம் தான். கரெக்டா சொன்ன. நான் இந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டேன்னா மொத்த ஆப்பிரிக்காவும் என் காலு கடியில தான் இருக்கும். உனக்கும் அங்க நிச்சயமா வேலை இருக்கு. செய்வியா?
எனக்கு ஏற்கனவே வேலை கொடுத்துட்டாங்க. என்ன அது? ஒண்ணா
பிஷப் சொன்னா இது அவங்க அப்பாவோடது. இதை அவன் கட்டி நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே சென்டிமெண்ட்னா என்னன்னே தெரியாம வளர்ந்து வந்த பிஷப் இதை உன் கையில பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டான். உனக்காக என்ன வேணாலும் செய்வானு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னுடைய அடுத்த வேலை சிட்னி டவுன் டவுன்ல 58வது ஃப்ளோர்ல ஆரம்பமாக போகுது. ஏட்ரியன் குக்குங்கிறவனுக்கு சொந்தமான ஒரு பென்ட் ஹவுஸ் சூட். உலகத்திலேயே டாப் 5 பணக்காரங்களை இவனும் ஒருத்தன். இங்க இருக்க பல பேருக்கு இவனுடைய உண்மையான முகம் தெரியாது. சின்ன பொண்ணுங்களை செக்ஸ் ஒர்க்கர் ஆக்கி கோடிக்கணக்கில் கமிச்சிருக்கான். இவனை பாதுகாத்துக்க இவனை சுத்தி நிறைய மேன் பவர் இருக்கு. ஆனா இனிமே இவனை காப்பாற்ற முடியாது. குக்ஸோட மிகப்பெரிய பலவீனமே அவனுக்கு இருக்கிற ஈகோ தான். எக்ஸிபிட் ஏ கேன்டிலிவர் பூல்ல அவன் கதையை முடிக்கணும். வால்ஸும் ஃப்ளோர்ஸும் 3 அடி திக்னஸ்ல கான்கிரீட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கதவும் 6 இன்ச் நிக்கல் குரோமியம் ஸ்டீலால செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 12 ஆர்மர் பிளேட்ஸ் மாதிரி. ஆக்சஸ் பாயிண்ட்ல இருக்க பயோமெட்ரிக் சென்சார் அண்ட் ரிட்டர்னல் ரீடர்ஸ் மீறி உள்ள போறது சாத்தியம் இல்லை. அது ஆகாயத்தில் கட்டின ஒரு சொர்க்கம்.
பெண்ட் ஹவுஸ்ல 76வது மாடியில இருக்கிற ஸ்விம்மிங் பூல் உடைஞ்சு மிஸ்டர் ஏட்ரியன் குக் கீழே விழுந்து இறந்துட்டாரு. இந்த உயிரிழப்பு சம்பவம் சிட்னிலே பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கு. இருந்தாலும் இதுல சதி இருக்குமோன்ற கண்ணோட்டத்துல விசாரணை நடந்துகிட்டு அவனுக்கு கால் பண்ணி கூட பேச Harbor Master's Office, sir. ஆமா சார், சொல்லுங்க என்ன விஷயம். My name is Tom Silva. யாரோ ஒருத்தர் கிரே படகுல வந்து என்னோட வெசல்ஸ் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. என்கிட்ட அந்த ஹால் நம்பர் மட்டும் இருக்கு. இன்சூரன்ஸ்ல ஓனரோட டீடைல்ஸ் கேக்குறாங்க. அப்படியா, அந்த நம்பர் சொல்லுங்க. WRX 489-674-2239. ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. இப்போதைக்கு அந்த கப்பல் சிட்னி ஷிப்யார்ட்ல இருக்கு. சாரி, நீங்க சொன்ன அந்த படகு போயிடுச்சு. நீங்க பாருங்க பிரண்ட், இது கூட ரொம்ப பெருசு. ஹார்பருக்கு பக்கத்துல போங்க. பேசினதை விட ரெண்டு மடங்கு தரேன். உங்க பணம் என்ன சொல்றீங்களோ செய்யறேன். அதோ அங்க இருக்கு. சூரியனை விட்டு விலகி இருங்க. அவன் நம்மளை பார்க்க கூடாது. 60 அடிக்கு கீழே போய் அங்கேயே ஸ்டடியா நில்லுங்க. Thank you.
உன்னால உன்னையே பாதுகாத்துக்க முடியாது. நீ அவளை தேடி இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன் வீக்னஸ். மூணாவது கொலைய பண்றியா இல்ல அவ பொணத்தை தூக்கிட்டு போறியா? இவனை கீழே கூட்டிட்டு போய் மரியாதையோட அனுப்பி வைங்க. உன்னை எச்சரிக்கிறேன், மறுபடியும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணணும் நினைச்ச நம்ம டீல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் கேர்ள் ஃபிரெண்டோட பணத்தை கூட பார்க்க முடியாது. கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க. போர்ட் டவுன் ஆஃப் வருனா உடனே போ. அது இருக்கிற இடம் பிளாக் சீ. அங்கதான் உன் மூணாவது கொலை அரங்கேற்றம் பண்ணணும். அவன் பேரு மேக்ஸ் ஆடம்ஸ். ஒரு கோடீஸ்வர் அமெரிக்கன் ஆம்ஸ் டீலர். வர்ணாவோட வடக்குல பல்கேரியன் கம்யூனிசத்தை சேர்ந்த பல பேரை நீ பார்க்கலாம். ஆடம்ஸ் அங்கதான் அதிகமா போவான். அவனை சுத்தி எப்பவும் பாதுகாப்பு வல ரொம்ப பலமா இருக்கும். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அதை நீ பார்த்திருக்கவே முடியாது. மலைக்கு பின்னாடி கீழே மறைஞ்சிருக்கிற ஒரு சப்மரின் பெண் இருக்கு. அங்க இருக்கிற யூ போட்ல தான் விலை மதிக்க முடியாத மிசைல் சாம மறைச்சு வச்சிருக்கான். யாரும் உள்ள போக முடியாது, வெளியவும் வர முடியாது. அப்படி நினைச்சா அவங்களுக்கு சாவுதான். அதனால இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது உனக்கு ஒரு சவாலான விஷயம்தான். கிரில் குக்கோட கொலையால ஆடம்ஸோட பாதுகாப்பு இன்னும் 2 மடங்கு அதிகமாயிருக்கும். அவனை கொல்ல யாராவது வருவாங்கன்னு சந்தேகத்தோடவே இருப்பான். அதனால நீ வேகமா செயல்படணும். உனக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற போட்டியில என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க?
ஒரு தடவை நீ அதுக்குள்ள நுழைஞ்சிட்டனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டமை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். தானாவே ஆக்சிஜன் சப்ளை பண்ற பவர் சிஸ்டம் இருக்கு. அவனோட பர்சனல் ரூம்ல நுழைஞ்சிட்டா வேலை முடிஞ்ச மாதிரி. குட் லக். சர்வாதிகாரியோட பர்சனல் ரூம்ல நுழைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீ தைரியசாலிதான், கூட பிறந்தது. நீ யாரு? நான் உங்ககிட்ட பேசணும். செல்போன் ஆஃப் பண்ணிடு. என் ஆளுங்களும் ரொம்ப மோசமானவங்க. சரி, நீ என்கிட்ட எதை பத்தி பேச? ஒரு விபத்துல இருந்து உன்னை காப்பாத்துறத பத்தி. கிருள்ளையும் குக்கையும் கொண்ட வண்ணிதானா? அதை நானே செய்யணும்னு இருந்தேன், ஆனா அந்த கிரைம் வந்துட்டேன். காஃபி சாப்பிடியா? கண்டிப்பா. No sugar. கிரில் ஆப்பிரிக்காவில் தீவிரவாதம் பண்ணுற நம்பர் ஒன் ஆம் ஸ்டீலர். குக் ஏஷியா மொத்தமும் ட்ரக்ஸையும் கெமிக்கல் வெப்பனையும் சப்ளை பண்ணுற டான். அப்புறம் நெய் யூரோப்லையும் சவுத் அமெரிக்காலையும் இதை தான் பண்ணுறேன். நார்த் அமெரிக்காவையும் மெக்சிகோவையும் விட்டுட்டேன். கிரெயின் எல்லாருக்குமே இடைஞ்சலாக இருக்கான். அவன் கதையை முடிக்க டீல் பேசலாமா? நானும் ஒரு டீலர் தான், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். கடந்த சில வருஷங்கள நல்ல பெரிய வாங்கிட்டேன், கெட்ட பெரிய வாங்கிட்டேன். கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட், இனவெறி பிடிச்சவன், கொலவெறி பிடிச்சவன். ஆனா இதுல எது உண்மை? அஃப்கோர்ஸ் சத்தியமா நான் கம்யூனிஸ்ட் இல்ல. அதனாலதான் உன்ன தூக்க கிரைன் முடிவு பண்ணிருக்கான். அதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. வியட்நாம் போர்ல எத்தனையோ அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க, அதுக்கு காரணம் நான் தான். அதை மறந்துட்டாங்க. சோவியத்துக்கும் சரி, ஆப்கானிஸ்தானுக்கும் சரி, அணு ஆயுதம் சப்ளை பண்ணது நான் தான். அதை மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தனி ஆளா இந்த உலகத்தையே என் பிங்கர் டிப்ல வச்சிருக்கேன். இந்த சட்டத்தையும் தீர்ப்பு என்ன தான் முடிவு பண்ணுவேன். தப்பான தொழிலையும் நேர்மை. கிரைன் கதைக்கு வருவோம். நம்ம ரெண்டு பேருக்குமே அவன் வேணும். புதுசா வந்தவனாலும் எனக்கு ஈக்குவலானவன் தான். அவனை சுத்தி ஒரு ஆர்மியா இருக்கு. நாம அவனுக்கு லேசா ஆட்டம் காட்டினா அவனை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு பல உடையும். உன் பிளான் என்ன? உன்னோட சப்மரின் பெண், உன் வெப்பன்ஸ், ட்ரெஷர், உன் காப்ஸ். என்ன? நீ செத்த மாதிரி நடிக்கணும். அது ஈஸி தான். அதை வச்சு என் லைஃப்ல நான் பல கோடி பாத்துருவேன். நீ எமனையே முழுங்கிடுவ. போட்ஸ்ல எல்லாம்
பாதுகாப்பு இருக்கா? இருக்கு சார். பேட்டரி சார்ஜில் இருக்கா? இருக்கு சார். தேவையான எல்லாம் இருக்குல்ல? எஸ் சார். லாஸ்ட் நைட் வந்து ரஷ்யன் கேர்ள்ஸ் எல்லாம் போட்ல தானே இருக்காங்க? ஆமாம் சார். அப்போ கிளம்ப முடியுதா? தலைமறைவாரு, அதுக்கப்புறம் இங்க உன்னோட ராஜ்யம் தான். நீ வேலையை முழுசா முடிச்ச மாதிரி தெரியல. வர்ணாவோட வடக்குல ஒரு கப்பல் துறை இருக்கு, நாளைக்கு அந்த பொண்ணு அங்க கொண்டு விட்டு ஆடம்ஸ் பாடியை பாக்குற வரைக்கும் அது நடக்காது. அந்த ஆடம்ஸோட இறுதி சடங்குல நீ கலந்துக்கணும்னு நினைச்சா பெண்ணுக்கு போ. உடனே அங்க போங்க. ஆடம்ஸ் பாடி இருக்கான்னு பாருங்க. அவன் செத்துட்டாங்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தாகணும். சரி, அப்ப அந்த பிஷப்ப கொண்டுடு. Thank you.
பத்தின எந்த விவரமும் தெரியல சார். ஜாக்கிரதையா இருங்க, அவன் வந்துகிட்டு இருக்கான், அவனை விடக்கூடாது. என்ன நடக்குது? உன் பாய் ஃப்ரெண்ட் சாகிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான், அவனுக்கான பொறி நீதான். Thank you.
கிரேன் இது வச்சது நான் பார்த்தேன். என்னது நம்மள கொல்ல பாம்பு செட் பண்ணிருக்கோம். அவள் அந்த போட்ல ஏத்துங்க. என்ன பண்றீங்க? உள்ள போ. நீ உயிரோட தான் இருப்ப. எங்க இருக்க? அவனை பிடிங்க சீக்கிரம். வா போலாம். பிஷப் இறந்து போயிருப்பானோ? அவன் சாதாரண ஆள் இல்லை.
நான் குழந்தைங்களோட கம்போடியாவுக்கு திரும்ப வந்துட்டேன். வாட்டர் ஃபில்டர் நல்லா வர்க் பண்ணுது. உங்களோட கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வரணும். நிச்சயமாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா பிஷப்பையும் கூட்டிட்டு வாங்க. சி யூ சூன். பாய். லாட்ஸ் ஆஃப் லவ். ஜீனா. இந்தாரு பத்ரமாஜ். இது போஸ்ட் பண்ணிடுங்க. பெரிய புத்திசாலிதான். உண்மையான ஹீரோ நீதான்.